இந்த தேசபக்தி பாடல்கள்ல ரெண்டாவது கவிதை, இதுவும் வந்தே மாதரம், ஆனா ஜெய வந்தே மாதரம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காரு. இது வந்து ராகம் வந்து ஹிந்துஸ்தானி ரியாக் அப்படின்னு போட்டிருக்காரு. ரெண்டு வகையான பாரம்பரிய சங்கீதம் நம்ம நாட்டை ரொம்ப ஃபேமஸ். ஒன்று நம்ம தென்னிந்தியா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடிக் மியூசிக், கர்நாடக சங்கீதம் அப்படின்னா நம்ம நிறைய கர்நாடகான்னு நினச்சிக்கிறோம், அப்படி கிடையாது. கர்நாடக சங்கீதம்னா கர்நாடகான்னு கிடையாது. ஆக்சுவலாக கர்நாடகான்ற பேரே அதுக்கப்புறம் மாற்றி வச்சாங்க, மைசூர்லாம் பேர் இருந்தது. கர்நாடக சங்கீதத்தினுடைய ஊற்று அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கு, திருவையாறு. அங்கதான் தியாகராயர், அவர் தான் நிறைய பாடல்கள் எழுதினவர். அதனால வந்து கர்நாடக சங்கீதம்னா நம்ம வந்து கர்நாடகா நினச்சிக்க வேண்டாம், தமிழ்நாடு இது தென்னிந்தியாவை சேர்ந்தது. அதுல வந்து தெலுங்கு பாட்டும் இருக்கு, தமிழ் பாட்டும் இருக்கு, கன்னட பாட்டும் இருக்கு, எல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனால் அது வந்து முழுக்க தென்னிந்தியா முழுக்க சேர்ந்தது. அது மாதிரி வட இந்தியாவில் நிறைய ஃபேமஸாக இருக்கிறது ஹிந்துஸ்தானி, ஹிந்துஸ்தானி மியூசிக்கு. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தானியில் வரக்கூடிய பாட்டு. இதில் ராகம் வந்து அந்த பியாக்குன்ற ராகம் வந்து ஹிந்துஸ்தானி ராகம், அதுலேயும் தாளம் ஆதி தாளம்னு போட்டிருக்காரு. இந்த கவிதையில் இருக்கக்கூடிய சொல்லாட்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ரொம்ப சின்ன கவிதை, ரொம்ப சின்ன கவிதையாக இருந்தாலும் அந்த வந்தே மாதரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேகம், வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு கோஷம் போட்டுட்டே வந்து ஊர்வலமாக போனாங்கன்னு சொன்னாக்கா அந்த ஊர்வலத்தில் வந்து அந்த ஊர்வலத்தினுடைய வேகத்தோடு சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல், நல்லா அர்த்தம் பிரமாதமாக இருக்கிறது. அதே சமயம் வந்து அந்த சந்தம் ரொம்ப பிரமாதமாக அந்த விழுந்திருக்கு வந்து. அதனால் அந்த பாட்டை ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சிடலாம், பாடலாம் தெரியாது, அதனால் படிச்சிருவோம். படிக்கும்போதே ரொம்ப பிரமாதமாக இருக்கு. வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம், ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத. இது வந்து அப்படியே மாஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போற மாதிரி, ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத அப்படின்னு வருது. ஆரிய பூமியில் நாரியரும், ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்ற வீரிய வாசகம், வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் அப்படின்னு அந்த மார்ச் பாஸ்ட் டியூன்ல கொண்டு போறாரு ஃபுல்லா. ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்ற வீரிய வாசகம் வந்தே மாதரம், நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தவர் ஓந்தே சொல்வது வந்தே மாதரம் வந்தே மாதரம், ஒன்றாயினும் நின்றாயினும் ஒன்றாய் நின்றினி, அந்த இனிய மாத்தி போட்டாச்சுன்னா அந்த சந்தம் போயிடுது. ஒன்றாய் நின்றினி ஒன்றாய் நின்றினி வென்றே மாயினும் உயிர் வெண் உயிர் சென்றே மாயினும் வலி குன்றாதோதுவோம், ஒன்றாய் நின்றினி வென்றோமாயினும் உயிர் சென்றோமாயினும் ஒன்றாய் நின்றினி ஒன்றாய் நின்றினி வென்றே மாயினும் உயிர் சென்றே மாயினும் வலி குன்றாதோதுவோம், வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம். அவ்வளவுதான் அந்த கவிதை, அவ்வளவுதான். இது வந்து அந்த மாஸ் பாஸ் மாதிரி சொல்லிட்டு போறதுக்கு அதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாட்டு. ரொம்ப பிரமாதமான ஒரு சொல்லாட்சி, அதே சமயம் நல்ல அர்த்தம் பொதிந்த பாடல். ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, ஜெயம்னா வெற்றி, ஜெயம் அப்படின்னா ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அது வடமொழியில வந்து அதனுடைய ரூட் வேர்டு அப்படின்னு ஜெயா எடுத்துக்கிறோம், ஜெயலேருந்து தமிழ்லையும் ஜெயம்னு சொல்றோம், அங்கேயும் ஜெயம் சொல்றோம், ஜெயலட்சுமி அப்படின்றாங்க. மிக சிறப்பான வெற்றி, எல்லாமே முன்னாடி ஒரு வி சேர்த்தாக்கா அது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால விஜயா அப்படிதான் ரொம்ப சிறப்பான வெற்றி, அவங்க தான் நம்ம எச்சமா இருக்காங்க. விஜயான்ற பேருக்கு அதுதான் அர்த்தம், ரொம்ப அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா ரொம்ப சிறப்பான வெற்றியா பெறுவாங்க, அதனாலதான் விஜயான் பேர் வச்சிருக்காங்க. நாயகர் அப்படிதான் அவர் தான் தலைவர், விநாயகர் அப்படிதான் ரொம்ப சிறப்பான தலைவர், இவரை மாதிரி தலைவர் வேற தலைவரே கிடையாது, அவர் தான் விநாயகர். அதனால சமஸ்கிருதத்துல வந்து அந்த வியை கூட சேர்த்தாங்கன்னா பல இடங்கள் பொதுவா வந்து மொத்தத்தையும் சொல்ல முடியாது, சில வேறுபாடுகள் இருக்கலாம். நான் பொதுவா வந்து அந்த வி அப்படிங்கிறது முன்னாடி சேர்த்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பான அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் சேர்த்த மாதிரி ஆகும். அதனால ஜெயன்ற வார்த்தைனா
ஜெயம் வெற்றி அப்படிங்கிறது பாரதம் நம்முடைய நாடு இந்த பாரத நாடு வெற்றி பெற வேண்டும் பாரத நாடு வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோஷம் வந்தே மாதிரம் நம்ம முன்னாடி பார்த்தோம் மாநில தாயை வணங்குதி என்போம் அப்படிங்கிறாரு சோ அப்படி வெற்றி பெறக்கூடிய பாரதத்தை அந்த பாரத மாதாவை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி போறோம் அதுக்கடுத்த சரணம் ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சுதம் வீரிய வாசகம் அப்படிங்கிறாரு இங்க கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இது என்ன ஆரிய பூமி இது திராவிட பூமி தானே இது திராவிட மண் இது பெரியார் மண் இதெல்லாம் சொல்றாங்க பாரதியார் தமிழ்நாட்டில் இருக்காரு திருநெல்வேலி தமிழ்நாட்டிலே கீழே இருக்காரு அவர் என்ன ஆரிய பூமின்றாரு பாரதியாரோட கவிதைகள்ல பல இடங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரியா ஆரியன்ற வார்த்தை நிறைய வந்துட்டே இருக்கும் அப்ப உடனே பாரதியார் என்ன ஜாதி அவர் இந்த ஜாதியை சேர்ந்ததால் அப்படிதான் சொல்லுவாரு அப்படி தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியா முடிவு கட்டிடுறாங்க சரியா புரிஞ்சுக்காம ஒரு வார்த்தைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தம் இருக்கலாம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின் போது அதற்கு ஏற்றாற் போல அந்த வார்த்தைக்கான பல்வேறு அர்த்தங்கள்ல ஏதோ ஒரு அர்த்தம் அங்கே சூட் ஆகும் அதை சரியா புரிஞ்சுட்டாதான் வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் சரியா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்க முடியும் ஒரு கற்பனையா ஒரு ஒரு கதை சொல்றேன்னு நம்ம காஞ்சனா மிஸ் எடுத்துப்போம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது காயின் சேஞ்ச் தேவைப்படுது அவன் பக்கத்துல பாக்குறாங்க யாரோ ஒரு நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க சேவாரியா சேர்ந்து ஒரு எக்ஸ் வச்சுப்போம் அந்த எக்ஸ் கிட்ட கேக்குறாங்க அவங்க எப்படி கேட்பாங்க காயின் சேஞ்ச் இருக்கான்னு கேட்டுருவாங்களா அவங்க தமிழ் ஆசிரியராச்சு இல்லையா அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க அதனால நாணயம் இருக்கிறதா அப்படிதான் கேட்பாங்க அப்படி கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு கேட்டா அவர் எக்ஸ் என்ன பண்ணாரு அப்படி பாக்கெட்லாம் தடவி பார்த்துட்டு இல்லைங்க என்கிட்ட இல்லைன்ட்டார் அவர்கிட்ட எதுவும் காயின் எதுவும் இல்லை அவர் இல்லைன்ட்டார் இப்போ இவங்க காஞ்சனா என்ன பண்றாங்க பக்கத்துல மகரிகா இருக்காங்க அவங்ககிட்ட சொல்றாங்க அவர் எக்ஸ் கிட்ட தானே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க மகரிக்காக இந்த கான்டெக்ஸ்ட் புரியல முதல்ல நான் அவங்க வந்து இவங்க என்ன கேட்டாங்கன்னு கேட்டுக்கல இவங்க சொன்னது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறாங்க காஞ்சனா அவர் எக்ஸ் கிட்ட நாணயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு அது மட்டும் காதல வாங்கிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க வீட்டுக்கு போன உடனே புருஷோத்தமன்ற போய் சொல்றாங்க போயிட்டு காஞ்சனா இந்த மாதிரி சொல்றாங்க அவர் எக்ஸுக்கு நாணயம் இல்லையா என்ன ஆச்சோ தெரியல எதுக்காக இப்படி ஒரு கமெண்ட் சொல்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க உடனே புருஷோத்தமன் என்ன பண்றாரு கிட கிடந்து பல பேருக்கு சொல்லிடுறாரு நிறைய காது மூக்கெல்லாம் சேர்த்து நிறைய சொல்லிடுறாரு இது நம்ம ஏதாவது ஒரு 5 இயர்ஸ் ப்ராசஸ் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சாக்கா அது பாவம் எங்கேயும் ரீச் ஆக மாட்டேங்குது ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் சேவால 12 பிரான்ச்சுக்கும் ரீச் ஆயிடுச்சு உடனே 2 நாள் ரீச் ஆயிடுது காஞ்சனாவுக்கும் இந்த எக்ஸுக்கும் ஏதோ பிரச்சனை இவங்க பப்ளிக்காக வந்து அவர் திட்டுறாங்க அவருக்கு நாணயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பரவிடுது அது சுத்தி சுத்தி அந்த எக்ஸுக்கு அதுக்கே வந்து விழுது இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் நேராக சண்டைக்கு வந்துடுறாரு வந்து பிடிச்சி திட்டுதும் திட்டுறாரு எப்படி நீங்க நான் திருடினு சொல்லலாம் என்னைக்கு பாத்தீங்க நான் திருட்டுத்தனம் பண்ணது என்னைக்கு பாத்தீங்க நீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப காரசாரமா சத்தம் போட்டுட்டு கடைசியில் தமிழ்நாட்டுக்கே உரிய இன்னொரு சென்டென்ஸையும் சொல்றாரு நான் இந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன் அதனால தானே என்ன சொல்றீங்க எப்படி இல்லட்டு சொல்லுவீங்களா நான் கூட்டு வரேன் பாருங்க எங்க ஆள்லாம் கூட்டு வரேன் பாருங்க எங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு எங்க கட்சி தலைவரை கூட்டு வரேன் பாருங்க பண்ணி என்ன பண்ணிடுறேன் ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறேன் பாருங்கன்னு சொல்லி
பெரிய பிரச்சனையா போயிடுது. நம்ம நிறைய டெய்லி நல்ல காரியம் நிறைய பண்ணிட்டே இருப்போம், பண்ற நல்ல காரியங்கள் ஏதாவது கவரேஜ் கொடுங்கன்னு கேட்டாக்கா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுது, ஒரு 40 டிவி கேமரா வந்துடுது நம்ம கேம்பஸுக்கு. வந்து யார் அந்த காஞ்சனா, எதுக்கு சொன்னாங்க இந்த ஆளை பத்தி, இந்த மாதிரி என்ன பிரச்சனை? இங்க வந்து ஜாதியின் அடிப்படையிலே இப்படிதான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் ஆச்சாம அப்படி இதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் வெளியிட்டு எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இதை இப்ப நான் சொல்றது வந்து ஒரு கற்பனையா சொல்லிட்டு இருக்கேன், இது ரொம்ப தமாஷா இருக்கு, ஒரு ஜோக்கா இருக்கு இல்லையா? ஆனா கடந்த ஒரு 70-80 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆரியன்கிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை வந்து இந்த மாதிரி இந்த நாணயம்ங்கிற வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அரசியல் வியாபாரம் பண்ணிட்டே இருக்காங்க. திராவிடம் அப்படின்னாக்கா தமிழர் அர்த்தம் கிடையாது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங், நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல் அப்படின்னு அதாவது திராவிடத்தையும் தமிழையும் வந்து ஈக்குவேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. திராவிடம்ன்றதுக்கு மொழிக்கும் அது சம்மந்தம் கிடையாது. தென்னிந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதிக்கு திராவிடம்னு பேரு. நம்ம தேசிய கீதம் பாடுறோம் இல்லையா, ஜனகணமனெல்லாம் பாடுறோமே, அதுல பாத்தீங்கன்னா திராவிட உத்கல வங்கான்னு பாடுறோம். என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த பாட்டு ஃபுல்லா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. அந்த ஜனகணமனை பத்தியே நம்ம கொஞ்சம் விஷயம் சரியா தெரிஞ்சுக்கணும். இந்த தேதியில நம்ம வந்து நம்மளுடைய தேசிய கீதமும் அதை வச்சிருக்கோம், தேசிய கீதத்தை மதிக்கணும், எல்லாம் கரெக்டு. ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் அந்த அந்த பாட்டை எழுதும் போது அது ஒரு தேசிய கீதமாக நினைச்சு அவர் எழுதலை. அது எப்படி பின்னாடி வந்து தேசிய கீதமாக வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்கன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்னா அந்த பாட்டு ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது அப்படிங்கிறது வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வந்தார். நம்ம அடிமையாக இருந்த காலத்தில், இந்திய நாடு அடிமையாக இருந்தபோது வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வருகிறார். வரும்போது வேல் சிலவரசரை வரவேற்று எழுதிய பாடல் அது, அவ்வளவுதான். இது வந்து ஒரு இந்திய தேசியத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம மொத்தம் அடிமைப்பட்டிருக்கோம், நம்முடைய அடிமைப்படுத்தினாலு வரான், அவனை வரவேற்கிறோம். இந்த நாட்டுக்கு வரும்போது வரவேற்கும், வரவேற்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியும் சொல்லி, இது இத்தனை பகுதியும் சேர்ந்து உன்னை வரவேற்கிறது, அதிநாயக பெரிய நாயகனே அப்படின்னு யார சொல்றோம்? வேல் சிலவரசரை. பெரிய நாயகனாக இருக்கக்கூடிய வேல் சிலவரசரே, உங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மராட்டிய பகுதி, திராவிட பகுதி, உத்கல்னா நம்ம அந்த பீகார் ஒரிசா அந்த பகுதிகளாம், வங்கான வங்காளம், சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சேர்ந்து உன்னை வரவேற்கிறோம், வேல் சிலவரசரே இந்தியாவுக்கு வருக அப்படிங்கிறது அந்த பாட்டினுடைய அர்த்தம். இதுதான் நம்ம வந்து தேசிய கீதமா இவ்வளவு வருஷமா பாடிட்டு இருக்கோம். இப்ப பரவாயில்ல, ரைட், அது ஒத்துண்டாச்சு தேசிய கீதமா, அதனால அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்துருவோம், அதுக்கு எழுந்து நிற்போம், அதுக்கு வந்து நம்ம என்ன மரியாதையோ அந்த மரியாதையெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம், அதெல்லாம் இல்லை. பட் அது சரித்திரம் என்னன்றது வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை. எதுக்காக சொல்ல வந்தா, இப்ப அதுல வந்து அந்த திராவிடம்ங்கிற வார்த்தை வருது. அப்போ அது வந்து ஒரு உடம்பொழி சொல், திராவிடம்ங்கிற வார்த்தையே ஒரு உடம்பொழி சொல். அது எதை குறிக்கிறதுனா, அந்த தென்னிந்திய நிலப்பரப்பை குறிக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இவ்வளவு ஸ்டேட் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்த இடம் திராவிடம், அவ்வளவுதான். ஏதோ திராவிடம்னாலே வந்து ஏதோ வந்து தமிழ் உணர்ச்சிக்காக சொன்னது, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஒரு சில ஜாதியை சேர்ந்தவர்கள் அவங்களதான் திராவிடர்னு சொல்லணும், ஒரு சில ஜாதியை சேர்ந்தவர்கள் வந்து திராவிடர் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் ஆரியர் அப்படி கிடையாது. இந்த பகுதி
திராவிடம் அப்படின்னாக்கா இந்த பகுதியில பிறந்தவர்கள் எல்லாரும் திராவிடர்கள். திராவிடர்கள் அப்படின்னா அர்த்தம் அதுதான், திராவிட பூமியிலே பிறந்தவர்கள் எல்லாரும் திராவிடர்கள். வங்காள தேசத்துல பிறந்தவர்கள் எல்லாரும் வங்காளிகள். அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த திராவிடத்துக்குள்ள பிரிச்சு தமிழ்நாடு சொன்னா தமிழ்நாட்டுல பிறந்தவர்கள் எல்லாரும் தமிழர்கள், அப்படிதான் அர்த்தம். இங்க பாரதியார் வந்து அவருடைய கவிதையில பல இடங்கள்ல ஆரியன் அப்படின்னு பயன்படுத்துற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, மேன்மை பொருந்தியவர்கள், நல்லா படிச்சவங்க அப்படின்னு அர்த்தம். ஆரியன்ங்கிற சொல்லுக்கு அப்படி அர்த்தம் இருக்கிறது, படித்தவர்கள். பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து ஆரியனே கூப்பிடுறாரு. எப்பன்னா இந்த மாதிரி வந்து சண்டைக்கு வரேன்னு ஒத்துன்ட்ட, ரைட்டா, வந்து போர்க்களத்துல நின்னாச்சு, வந்து எதிர்க்க பட ரெடியா இருக்கு, நம்ம எடுத்து டக்குன்னு வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஐயோ என்னால முடியாது, நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி உன்னுடைய காண்டீபத்தை கை நழுவ விடுறிய, இந்த மாதிரி பண்றியே, நீ ஆரியனா அப்படின்னு கேக்குறாங்க. படிச்ச ஆளுக்கு இது அழகா, நல்ல மேன்மை புரிஞ்சியவர், விஷயம் தெரிந்தவர் அப்படின்னாக்கா நீ ஆரம்பத்தே சொல்லிருக்கணும், முதல்ல எனக்கு போர் வேண்டாம், நான் வரலன்னு சொல்லிதான் வேற ஆளை போட்டிருப்போம் இல்லையா. நம்ம பண்ற வேலை நிறைய வேலை அப்படிதான் ஆறுது, ஒரு வேலையை செய்யும் சொல்லி தட்டு கொடுக்குறான், தாராளமா செய்யறான், நல்லா பிரமாதமா செஞ்சிடறேன் அப்படின்னு சில பேர் இறங்குறாங்க. இறங்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த வேலை ஆரம்பிக்கிற நேரத்துல ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொன்ன கூட பரவாயில்ல, சில பேர் சொல்றதே கிடையாது, போய் சதுப்பி விட்டுறாங்க போயிட்டு. அப்ப என்ன ஆயிடுது, சாய்ஸே இல்லை. இப்போ அர்ஜுனனுக்கு வேலை வேற ஒருத்தர் கொண்டு வந்து நிக்கலாம் போடலாம்னாக்கா முடியாது, ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அடுத்த 2 செகண்ட்ஸ்ல வந்து அங்க வார் ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த ஸ்டேஜ்ல போய் என்னால முடியாதுன்னாக்கா என்னையா நீ படிச்ச ஆளுதானா நீ இந்த மாதிரி பண்றிய அப்படின்னு கேக்குறாரு. சோ அந்த ஆரியன்கிற வார்த்தைக்கு இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ மதத்தையோ மொழியையோ குறிப்பிட்ட பிராந்தியத்தையோ அதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இங்க பயன்படுத்துற, அதுக்கு வேற ஒரு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்க பயன்படுத்தக்கூடிய இந்த இடத்துல வந்து மேன்மை பொருந்தியவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள் அப்படிங்கிற அர்த்தம். இதுலயும் தப்பா புரிஞ்சுப்பாங்க, ஆரியர்கள் அப்படின்னு சொன்னாக்கா மேன்மை பொருந்தியவர்கள் சொன்னாக்கா அப்ப திராவிடர்கள்லாம் மேன்மை இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அந்த பாராமீட்டர் வேற, இந்த பாராமீட்டர் வேற. இதுக்கு இந்த ஆரியனுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னாக்கா இதுக்கு எதிர்ப்பதம் திராவிடம் கிடையாது, ரைட்டா. பிராந்தியத்தை பிரிக்கும் போது இது திராவிடத்துல பிறந்தவர்கள், திராவிடத்துல வளர்ந்தவர்கள் அப்படிங்கிற திராவிடம், அதற்கு இன்னொரு பிராந்தியம் ஆரியம்ன்ற பிராந்தியம், அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஆப்போசிட்டுங்கிறது வேற. ஆனால் இங்க ஆரியன்னா மேன்மை பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆப்போசிட் திராவிடர்கள் கிடையாது, ஏன்னா அந்த வார்த்தையை அந்த அர்த்தத்துக்கு அதுக்கான ஆப்போசிட் இந்த வார்த்தை கிடையாது. அந்த பாராமீட்டர் வேற, இந்த பாராமீட்டர் வேற, எல்லாத்துக்கும் ஒரே பாராமீட்டர்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், கடைக்கு போயிட்டு எனக்கு 10 கிலோமீட்டர் அரிசி வேணும் அப்படிதான் கடைக்காரர் என்ன பண்ணுவாரு, உடனே கீழ்பாக்க போன் பண்ணுவாரு, எவ்வளோ 10 கிலோமீட்டர் அரிசி வேணும்னு கேட்கறான். 10 கிலோ அரிசி வேணும், 10 கிலோகிராம் அரிசி வேணும்னு கேளியா, 10 கிலோமீட்டர் அரிசி ஒன்று என்ன பண்றது, அரிசி கொண்டு 10 கிலோமீட்டருக்கு அப்படியே போட்டே போவாங்களா, ஏதாவது ஒரு ஊருக்கு போறேன்னா கிலோமீட்டர் சொல்லு, அரிசி வாங்குறோம்னா கிலோ கிராம சொல்லு, எண்ணெய் வாங்குறோம்னா கிலோ லிட்டர் சொல்லு, எல்லாமே அளவு தானே, ஏன் அளவுல ஏன் இவ்வளவு வித்தியாசம், எல்லாம் ஒரே அளவா இருக்க வேண்டாமா, வேற வேற அளவு ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தா, இந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கோம், இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம், நமக்கு புரியல அதனுடைய சீரியஸ்னஸ் புரியல, ரைட். இப்ப சொல்ல வந்தது இந்த வார்த்தை ஆரியன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்டு, மிக மிக தவறாக புரிந்து கொண்ட வார்த்தை, தவறாக புரிய வைக்கப்பட்ட வார்த்தை. பல பேர் இப்படி தவறாக புரிந்து கொண்டிருந்தால் பல பேருக்கு அரசியல் ஆதாயம் இருக்கிறது, அந்த ஆதாயத்துல வண்டி ஓடிட்டு இருக்கு, அதனால எல்லாரும் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறதே சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் கிளாரிஃபை பண்றதே கிடையாது.
பாரதி யார் ஆரியன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா உடனே வந்து அவர் என்ன ஜாதின்னு உடனே கேட்க வேண்டியது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இதை பத்தி என்னையும் கேட்டுருவாங்க உடனே இல்லையா, எல்லாருமே இவரெல்லாம் ஒரே ஜாதி தான், இவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவிதி. ஒரு நியாயமான விஷயத்த சொன்னா கூட உடனே அவர் என்ன ஜாதின்னு பார்த்துட்டு அந்த ஜாதிக்காரன் அப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை முழுசா ஒதுக்கிட வேண்டியது. இது வந்து ஒரு சயின்டிபிக் அப்ரோச் கிடையாது, இது பகுத்தறிவு கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது இந்த விஷயத்த சொன்னவன் வந்து என்ன ஜாதின்னு பாக்குறதுங்கிறது பகுத்தறிவு கிடையாது இல்லையா. யார் சொன்னார்கள் என்று பார்க்காதே, எதை சொன்னார்கள் என்று பார் என்று அறிஞர் அண்ணா கூறினார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களே நிறைய கோட் பண்ணுவாங்க, ஆனா அவங்களே வந்து யார் சொன்னார்கள் என்று பார் தான் போயிட்டு இருப்பாங்க. ரைட். அப்போ இந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னாக்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய குழப்பம் சரியாகும், இந்திய நாட்டுல வேற எங்கேயும் இல்லை இந்த குழப்பம். அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது இருக்கு, வேற எங்கேயும் இந்தியாவில் வேற எங்கேயுமே இந்த கன்ஃபியூஷன் கிடையாது. வேற கன்ஃபியூஷன்லாம் இருக்கலாம், இந்த கன்ஃபியூஷன் இங்கே உருவாக்கப்பட்ட கன்ஃபியூஷன். அது என்னவோ திராவிடம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை மட்டும் சேர்ந்ததுங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜினேஷனை கொண்டு வந்துட்டாங்க பல பேருக்கு. ஏன்னா மற்றவங்கலாம் ஒன்றும் அதை பத்தி கேர் பண்ணவே இல்லை, ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ இதுலேயோ மலையாளத்திலேயோ பாண்டிச்சேரியிலையோ, பாண்டிச்சேரியில் இருக்கலாம், மற்ற ஸ்டேட்ஸில் வந்து இந்த திராவிடங்கிற வார்த்தையை வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. அதனால வந்து தமிழ்நாட்டுக்காரங்க அந்த வார்த்தையை வச்சுட்டு பல ஆண்டுகளாக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், இல்லாத பிரச்சனைகளாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? ஓகே. அப்போ அந்த மேன்மை பொருந்தியவர்கள் அப்படிங்கிற வார்த்தையில சொல்றாரு, ஆரிய பூமியில் அப்படின்னா மேன்மை பொருந்திய பூமி அப்படிங்கிறது இந்த பாரத நாட்டை முழுசா குறிக்கிறார், திராவிட நாட்டையும் சேர்த்து சொல்றாரு. ரைட்டா? திராவிட நாடும் சேர்ந்து இந்த அர்த்தத்துல ஆரிய பூமி. ஓகே. ஆரிய பூமியும் நாரியரும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. என்ன அர்த்தம் நாரியர் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். இது ஏன் சொல்றாரு? ஆரியரும் நரசூரியரும் அப்படின்னா வீரர்கள், மிகப்பெரிய வீரர்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய வீரிய வாசகம் அது வந்து வந்தே மாதரம். வந்தே மாதரம்ன்ற வார்த்தையை இந்த மேன்மை பொருந்திய பூமியிலே இருக்கக்கூடிய பெண்களும் வீரர்களும் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க அப்படிங்கிறார். இது ஏன் தனியா பெண்களை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னாக்கா, 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் வாழ்ந்த காலம் அதெல்லாம் எடுத்து பார்த்தோம் சொன்னாக்கா, நம்மளே யோசிச்சுட்டு இருக்கோம் கடையத்துல ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வேற யாரும் கிடையாது, கணவனும் மனைவியும், கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் வந்து ஒன்னா ரோட்ல நடந்து போனாங்கனாலே அது பெரிய குற்றம், செய்யக்கூடாது. முதல்ல வந்து மனைவி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டில தான் இருக்கணும். அவங்களாம் கொரோனா போடுறது, யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஹோம் குவாரண்டைன் அதுதான் இருக்கணும். அவங்கெல்லாம் பெண்கள்லாம் லைஃப் லாங் குவாரண்டைன் வரக்கூடாது. அப்படியே மீறி எங்கேயாவது வந்தாங்கன்னா கணவர் ரோட்ல போறாருன்னா அவருக்கு ஒரு 5-6 அடி பின்னாடி தான் போகணும், சோசியல் டிஸ்டன்ஸ் போதும். ரெண்டு பேரும் கிட்டே போகக்கூடாது, அப்படி போனாங்கன்னா அது பெரிய தவறு, இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து செல்லம்மாவை கூப்பிட்டு தோல் மேல கையை போட்டு ரோட்ல வந்து தோல் மேல கையை போட்டு போவார். 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி கடையம் போன்ற ஒரு சின்ன கிராமத்துல, இன்னைக்குமே கடையம் அந்த தெருவில் போறோம்னு சொன்னாக்கா அந்த மாதிரிலாம் யாராவது போறாங்களான்னு தெரியல. மெட்ராஸ்ல பார்க்கலாம், கசுவாரோட பார்க்கலாம் நினைக்கிறேன், சென்னையிலையும் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஆனா கடையம் நம்ம எல்லாம் பல பேர் பல முறை போயிட்டு வந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் யாரும் வந்து தோளில் கை போட்டு ரோட்ல போறதெல்லாம் நம்ம இப்ப கூட பாக்குறது இல்லை. ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மாதிரி சொல்றது தவறு, அந்த தவறை வந்து சொல்லணும், சுட்டி காட்ட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவர் வந்து செல்லம்மா தோளில கையை போட்டு ரோட்ல போவார். அதனால பாரதிக்கு எப்பவுமே அந்த இது நினைக்கிறேன், ஏதாவது ஒண்ணு சொன்னாக்கா வந்து பெண்களை ஸ்பெசிபிக்கா சொல்லி ஆகணும், என்ன சொல்லன்னு சொன்னாக்கா அவங்களை விட்டுட்டோன்ற மாதிரி ஆயிடும். இப்ப மேன்மை பொருந்திய பூமியில இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய வாசகம் அப்படின்னு சொல்லிட்டா போறமே,
அதுல தனியா பெண்களை சுட்டுக் கொலை செய்ய சொல்றாரு. ஏன்னா அவங்களும் சுதந்திர போராட்டத்தை கலந்து கொள்கிறார்கள், அவர்களும் முழுசா இதுல வராங்க அப்படிங்கறத வந்து ஸ்பெசிபிக்கா வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு வேகத்துல தான் வந்து அதை நாரியறும்ங்கிறார். அது தவிர வீர மாணவர்கள் இந்த மாதிரி வந்து கோஷம் போட்டுட்டு இது ஒரு இது ஒரு ஒரு போருக்கு போற மாதிரி போறவங்க போர் வீரர்கள் அப்படின்னாக்கா நரசூரியரும் அப்படிங்கிறாரு. அவங்க எல்லாம் சூரியனை போல இருக்கிறார்களாம், அந்த மாதிரி அவர் வீரத்துல வந்து சூரியனை போல ஜொலிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய வீரர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பெண்களும் வீரர்களும் போருக்கு செல்லக்கூடிய வீரர்களும் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லக்கூடிய வீரிய வாசகம். வீரிய வாசகம் அப்படின்னாக்க ஒரு வாசகத்துக்குள்ளே வீரம் பொதிந்து கிடக்கிறது, உள்ள ஃபுல்லா உட்காந்துருக்கு. ஒரு ஒரு வார்த்தை எடுத்துருவாங்க, அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு வீரம் பொதிந்து கிடக்கிறது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள வீரம் பொதிந்து கிடக்கிறதுன்றதால வீரிய வாசகம். இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய வீரிய வாசகம் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி முதல் இரண்டாவது சரணம் முடியுது. அடுத்தது நொந்தே போயினும் வெந்தே மாயினும் வந்தேசத்தவர் ஓந்தே சொல்வது வந்தே மாதரம். இது ஏன் எதுக்கு நொந்து போனோம், எதுக்கு வெந்து மாயணம், வெந்தே மாயினும் அப்படின்னா வெந்து மாய்வது, மாய்வதுன்னா இறந்து போவது, வெந்து இறந்து போவது, நொந்து போவது, இதெல்லாம் என்ன ஆனாலும் நம் தேசத்தவர் உவந்தே சொல்வது வந்தே மாதரம். அதுனா வந்தே மாதரம்னு சொன்னாக்கா ஏன் நொந்து போகணும், ஏன் வெந்து சாவணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. வந்தே மாதரம் பத்தி நேத்திக்கும் பேசினா இன்னைக்கும் பேசுறோம், இதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லாம் வரப்படுறோம். இதெல்லாம் அந்த காலத்துல வந்து வந்தே மாதரம்னு சொன்னீங்கன்னு சொன்னாக்கா தண்டனை உண்டது, உடனே லட்டி சார்ஜ் நடக்கும், போட்டு அடிப்பாங்க வந்து போலீஸ்காரங்க. யாரு போலீஸ்காரங்க, நம்ம ஊருக்காரன் தான். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து வெள்ளக்காரன் உட்காந்து போலீஸ்காரன் வந்திருந்தான், அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊருக்காரன் தான், நம்ம சொந்தக்காரன் தான், அவனுக்கு போலீஸ் வேலை கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவன் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறான். அவனுடைய வேலை வந்தே மாதரம்னு சொன்னாக்க லட்டி சார்ஜ் பண்ணணும். அதனால வந்தே மாதரம்ங்கிற வார்த்தை யார் சொன்னாலுமே வாயிலே அடி விழும், அந்த மாதிரி காலகட்டம். அப்பதான் இந்த மாதிரி பாட்டு நான் எழுதியிருக்காரு, இந்த பாட்டை பாடி நிறைய பேர் போயிருக்காங்க, போய் அடி வாங்கியிருக்காங்க போயிட்டு. மகாத்மா காந்தி சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுக்காக போய் அடி வாங்கினாங்க உண்டு, பாரதியார் பாட்டை பாடிட்டு போய் அடி வாங்கினாங்க உண்டு. பாரதியார் பாட்டை பாடினாங்க அப்படின்னாலே வந்து பெரிய குற்றமா இருந்த காலகட்டம். பாரதியார் எங்க போனாலும் வந்து அவருக்கு பின்னாடியே சிஐடி போலீஸ் போவாங்க, இவர் என்ன பேசுறாரு என்ன பாடுறாருன்னு உடனே அரை மணி நேரத்துக்குள்ள நியூஸ் போயிடும் அந்த கலெக்டருக்கு, அந்த ஏரியா கலெக்டருக்கு நியூஸ் போயிடும். பாரதியார் வந்திருக்காரு, இந்த மாதிரி பேசுறாரு, இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இது ராஜ துரோகம் ராஜத்வேஷம் அப்படின்னு சொல்லி கரெக்டான செய்தி பரவும் ரைட்டா. அந்த மாதிரி இருந்த காலகட்டம். அதனால சொல்றாரு, நீ என்னதான் அடிச்சாலும் சரி எங்களை வந்து நெருப்புல போட்டு பொசுக்கி நாங்கெல்லாம் வெந்து போய் உடல் வெந்து உயிர் விட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவுதான் வந்து நொந்து போனாலும் பரவாயில்ல, என்னானாலும் நம் தேசத்தவர் உவந்தே சொல்வது, உவந்தேனா சந்தோஷமா சொல்றது, அடி வாங்கிட்டே சந்தோஷமா சொல்லுவோம் வந்தே மாதரம். நீ நெருப்புல போட்டு வேக வச்சேன்னா வெந்து செத்து போய் அப்பவும் அது வேக வேக சந்தோஷமா சொல்லுவோம் வந்தே மாதரம் சொல்லுவோம். அப்படின்னா என்ன ஒரு மன உறுதி இருக்கணும், வந்தே மாதரம்ங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு உத்வேகத்தை இந்தியா பூரா கிளப்பி விட்டுருக்கு. அதை எப்படி கொண்டாடுறாரு பாரதியார் பாருங்க, ஏன்னா என்ன அடிச்சாலும் சரி என்ன போட்டு இது தீயில போட்டு கொளுத்தினாலும் சரி தசையினை தீ சுடினுங்கிறாரு, அது மாதிரி இங்கே தசையினை தீ சுடினும் வந்தே மாதரம்னு சொல்றாங்க.
அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய இன்னொரு சரணம், ஒன்றாய் நின்றினி வென்றாம் வென்றேமாயினும் உயிர் சென்றேமாயினும் வலி குன்றாதோதுவோம், வென்றாமாயினும் உயிர் சென்றாமாயினும் வலி குன்றாதோதுவோம். இந்த வந்தே மாதரம் சொல்றதுல முதல்ல குவாலிபிகேஷன் அதிகம் பார்த்தோம், ஒன்றாய் நின்று எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா சொல்லுவோம். இந்த ஒற்றுமை இல்லாததான் அடி வாங்கினோம், ஒற்றுமை இல்லாததான் அடிமைப்பட்டிருக்கோம். அதனால இப்ப ஒற்றுமையா இருப்போம், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வந்தே மாதரம் சொல்லுவோம். வந்தே மாதரம்ங்கிற வார்த்தை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்திருந்து ஒன்றாக சொல்லுவோம். அப்படி சொல்லுவதாலே நமக்கு வெற்றியும் வரலாம் தோல்வியும் வரலாம். தோல்வினா என்ன, உயிர் சென்றது அப்படிங்கிறாரு, உயிர் போயிடுது, உயிரே போனாலும் போயிடலாம், ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், உயிர் போனாலும் போகலாம், தோத்து போறதுன்னா அவ்வளவுதான். ரைட்டா, வந்தே மாதரம் சொல்லி ஜெயிக்கிறோன்றது ஒரு பக்கம், வந்தே மாதரம் சொல்லி தோத்து போறோம்னா என்ன அர்த்தம், அச்சி சாவாட்சிறாங்க போட்டு, லட்டிச்சாதிலே உயிர் போயிருக்கு பல பேருக்கு, பல பேர் பேரே தெரியாது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்க எல்லாமே அந்த அந்தந்த ஊர்ல எல்லாம் லட்டியில அடி வாங்கி செத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதுனா திருப்பூர் குமரன் தெரியும், இன்னும் சில பேர் பேர் தெரியும், அதெல்லாம் கூட நம்மளுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி வளர்ந்துருச்சு நம்ம நாடு. இப்படி எவ்வளவோ பேர், எவ்வளவோ இடத்துல, எவ்வளவோ கிராமங்கள்ல, எவ்வளவோ சின்ன சின்ன ஊர்கள்ல அவன் பேர்லாம் வெளியிலேயே வந்திருக்காது, எல்லாம் அச்சுப்பட்டு ரோட்ல போட்டு போயிருப்பான், அப்படியே வந்து ரத்தம் ஒழுக ஒழுக செத்துருப்பாங்க ரோட்ல, அவன் யாருன்னு தெரியாது, சத்தப்புறமும் தெரியாது. அந்த மாதிரி எவ்வளவு பேர் அடியாங்க செத்துருக்காங்க. அவன் என்ன பண்ணான், வந்தே மாதரம்னு சொன்னான். வந்தே மாதரம்ன்ற வார்த்தை சொன்னதால அடி வாங்கி செத்தவர்கள் கோடி கோடியான பேர் எக்கச்சக்கமா செத்துருக்காங்க. அதனால வந்து இந்த சொல்றதால வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும், இதெல்லாம் மரணம் கிடைக்கும். எதுவா இருந்தாலும் வலி குன்றாதோதுவோம், வலினா இங்க வந்து வலிமை, அந்த சொல்ற கோஷத்தினுடைய தோரணை இருக்க அது ஒண்ணும் குறையாது. நீ அடிச்சுட்டதால இந்த கம்மியா சொல்ல போறோமா, குரலை குறைச்சி சொல்ல போறோமா, யாருக்காவது விழாத மாதிரி ரகசியமா சொல்ல போறோமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் சத்தம் அதிகமாகும், நீ அடிக்கடிக்கு அதிகமாகும். வலி குன்றாதோதுவோம்னா குறையவே கிடையாது, அடிச்சு கொலை பண்ணா கூட கிடையாது, இன்னும் அதிகமா வலி வலி குன்றாமல் இன்னும் அதிகமாகும். என்னது, வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய வந்தே மாதரம், ஜெய ஜெய பாரத, ஜெய ஜெய பாரத, ஜெய ஜெய பாரத, ஜெய ஜெய பாரத, வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த முழக்கம் அடிச்சு சாவடிச்சாலும் இன்னும் அதிகமா போயிட்டே இருக்கியா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பண்டகாரனுக்கு சொல்ற மெசேஜ் அது. இதுதான் அந்த ரெண்டாவது பாட்டு. இதுலயும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அர்த்தம் தெரியாத வார்த்தைகள் ரொம்ப இல்லை, ஒரு சில வார்த்தைகள் நான் சொன்ன மாதிரி வந்து வேண்டுமென்றே தமிழ்நாட்டிலே மட்டும் ஸ்பெஷல், தமிழ்நாடு ஸ்பெஷல், தவறாக புரிந்து கொள்ள வைக்கப்பட்ட வார்த்தை அந்த ஆரியன்கிற வார்த்தை, அதை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்த முயற்சி செய்திருக்கிறேன். அதனால அதை கொஞ்சம் க்ளோஸா பாருங்க, அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி வார்த்தைகள் திராவிடன் ஆரியன் பயன்படுத்தினாங்கன்னா எதுக்காக பயன்படுத்துறாங்க, என்ன விஷயம் என்னன்றத பாருங்க. திராவிடம்ங்கிறது ஒரு நிலப்பகுதி, அவ்வளவுதான், மொழிக்கும் மதத்துக்கும் இனத்துக்கும் ஜாதிக்கும் இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை. ரைட்டா, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே திராவிடர்கள், அவ்வளவுதான் அர்த்தம் அதுக்கு. இந்தியாவில் இருக்கிறவர்கள்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி, இந்த திராவிட பகுதியில் இருக்கிறவங்களாம் திராவிடர்கள், மராட்டிய பகுதியில் இருக்கிறவங்களாம் மகாராஷ்டிரியன்ஸ், வங்காள பகுதியில் இருக்கிறவங்களாம் வங்காளிகள், அந்த மாதிரிதான் அர்த்தம். அதனால மொத்த தென்னிந்தியாவும் குறிக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையை நாம தான் ரொம்ப சுருக்கி அது தமிழ்நாட்டுக்குள்ளன்ற மாதிரி நம்ம தவறாக புரிந்து கொண்டு, அது கூட வந்து ஜாதி மதம் எல்லா சாயத்தையும் அதுக்கு போட்டு பூசி எல்லாம் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆரியன்கிற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தம், பாரதியார் மற்றும் பல பேர் பயன்படுத்திய அர்த்தம் அப்படிங்கிறது, மேன்மை பொருந்தியவர்கள், படித்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அர்த்தத்தை பயன்படுத்துறாங்க, அது அது வந்து எதுவும் ஜாதியை குறிக்க வார்த்தை கிடையாது, படித்தவர்கள் சொன்னாங்க வந்து ஜாதியை குறிக்கிற வார்த்தையா அது, அந்த மாதிரி தப்பா புரிய வச்சுட்டாங்க, அந்த மாதிரி இல்லைங்கிறத வந்து இந்த கவிதையின் மூலமா நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். பின்னாடி வரக்கூடிய இடங்களில் இந்த வார்த்தை நிறைய அடிக்கடி வரும், பல இடங்கள்ல வரும், வரும்போதெல்லாம் அந்த அர்த்தத்தை பயன்படுத்திருக்காங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுப்போம். ரைட், ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லை நாளை சந்திப்போம்.
ஓகே நன்றி.